சேர்த்து ரொம்ப மேசம் விட்டு ஒரே மேசம் என்ன பார்த்தீங்கன்னா முட்டையை வச்சு ஒரு அருமையான முட்டை குழம்பு ரெசிபி சேர்த்துருச்சு போல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு இந்த முட்டை குழம்பு நல்லா டேஸ்ட்டாக எப்படி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்கும்போது நம்ம சேனல் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடையை சூடாமே இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாமே ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா பத்து பல்லு போடு சுற்றிக்கிறேன். பூண்டு வரவருக்கும் நல்லா வதங்க ஆரம்பிச்சுமே அரைக்கப்பளவுக்கு தேங்காய் தேங்காய் பூண்டு கருப்பு எடுத்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தரேன். தேங்காய் இந்த அளவுக்கு நல்லா வலுப்படுறேன். இது கூட பார்த்திங்கன்னா நான் வெரை சேர்த்து அளவுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சியை தோழிக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனாகவே அரைபடும், அது நம்ம சிக்கன் வரவும் செய்யும். இதே நோக்கியமே நம்ம வதக்கிட்டுக்கலாம். இஞ்சி ரெட்டாக வதங்க ஆரம்பிச்சுமே ரெண்டு தக்காளி பார்த்தா கட் பண்ணி வச்சுருக்கேன். வச்சுக்கலாம் சின்ன சிக்கலாம் ரெண்டு எடுத்துக்கலாம். பெரிய சிக்கன் ஒரு தக்காளி பார்த்தா போதுமானது. தக்காளி தண்ணி இந்த அளவுக்கு தான் வரணுமே நம்ம சுத்தம் ஆரட்டும். தேவைப்பட்ட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடை சொல்லவே இதில் கால் கப் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். என்ன சொல்லவே இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சோம்பு பொறிஞ்சுமே கொஞ்சமாக கருவேப்பில, கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதுமே ரெண்டு பெரிய வெங்காயம் புதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயத்தோட கலர் பார்த்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிடுவோம். ஹை ஃப்ளேமில் வச்சே பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம் இந்த அளவுக்கு ஒன்று குழந்தைங்க இருந்தால் போதுமானது. ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு நான் மசால் பொடி வச்சுருக்கிறேன். மசால் பொடிக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன், மிளகாத்தூள் காற்று தந்தபடி சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்து சேர்த்துருக்கேன். இந்த லோ ஃப்ளேம்லேயே அரை நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். மசால் பொடியில் சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த விழுந்ததை ஆட் பண்ணிக்கலாம். வெளியில் செஞ்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே லைட்டாக வதக்கி விட்டால் போதும். ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம், அதனால் லைட்டாக வதக்கிட்டேன். பத்து முட்டையை பார்த்தீங்கன்னா பரவேன் ஃப்ரை பண்ணிட்டுருக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு மிளகா தூள்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் தெரிஞ்சு வந்துட்டு இருக்கும்போது இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன் முட்டைகளை இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷன் தான். இப்போ மசாலாவில் நல்லா முட்டையில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமே இதை பத்து நிமிஷம் மேலே பாயில் பண்ணிக்கலாம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசாலா நல்லா குக் ஆகி எண்ணெய் பிடிக்கும். பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே பாருங்கள் நல்லா பாயில் ஆகிட்டு. இப்போ இதை கூட பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே பொடியாக இருக்குன்னு கொத்தமல்லி தழைகள். அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டக்குன்னு ஒரு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
முட்டையில பாருங்க, நல்லா மசாலா பிடிச்சி நல்லாவே சூப்பராக இருக்கு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.